அவர்களால் டெடிக்கேட்டடாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அவர்கள் இந்தியா முழுவதும் 13,000 பேர் இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே இன்றைய புள்ளி விவரப்படி அந்த 13,000 பேரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், முழு நேர பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எம்எல்ஏ ஆசை கிடையாது, எம்பி ஆசை கிடையாது, மந்திரி ஆசை கிடையாது, அவர்களுக்கு விளம்பர ஆசை கிடையாது. ஆனாலும் தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார்கள். அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மேடையில் பேசும் பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பு குறித்து பெருமையாக பேசிய பழைய காணொலியை தற்போது இணையவாசிகள் பலரும் பகிர்ந்து வருகின்றனர். அவர் பேசுகையில், ஆர்எஸ்எஸ் இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நண்பர்கள்தான். ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் அவர்கள் பணியினை முழு மனதுடன் செய்கின்றனர். இந்தியா முழுவதும் 13,000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் செய்யாமல் மக்களுக்காகவே போராடி வருகின்றனர். அவர்களுக்கு எம்எல்ஏ ஆசையோ மந்திரி ஆசையோ கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் விளம்பர அரசியல் செய்ததில்லை எனவும், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தியாகங்களை போற்றி வரவேற்கிறேன் எனவும் கூறியுள்ளார். ஆர்எஸ்எஸ் குறித்து தவறான புரிதல்களை திமுகவினரும் திமுகவின் கூட்டணி கட்சியான பிசிகவினரும் பரப்பி வருகின்றனர். இதற்கு ஆதாரமே திருமாவளவன் பேசிய காணொலிதான் என பலரும் பகிர்ந்து வருகின்றனர். இதற்கு எதிர்த்தரப்பினர் பலரும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். பொதுவாகவே திருமாவளவன் மேடைகளில் பேசும் பொழுதெல்லாம் சர்ச்சையான கருத்துக்களையும் ஜாதியை வைத்து பேசுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் முன்பு பேசிய பழைய காணொலியும் தற்போது வெளியாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. சமீபத்திலும் உதயநிதி ஸ்டாலின் பேசிய சனாதனம் குறித்த கருத்தானது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில், திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தியாகங்களை குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. பாஜகவினரை அழிப்பதற்காகவே திமுகவின் கூட்டணி கட்சியான பிசிகவினரும் திமுகவின் மற்றொரு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் இந்தியா என்ற கூட்டணி அமைப்பும் இதுபோன்று வேண்டுமென்றே செய்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் பலரும் கருத்து கூறி வருகின்றனர்.